ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களை நினைத்து வாழ்த்துவது அவசியம். அலுவலகத்தில் மேலாளர்கள், சக ஊழியர்கள், உதவியாளர்கள் ஒவ்வொருவரை நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வேண்டும். வாழ்த்த வாழ்த்த விளைவுகள் எல்லாம் நல்லவையாகவே வந்துவிடும். நமக்கு தேவையான முறையில் பிணக்கின்றி ஒத்துழைப்பார்கள். எதிரிகளாய் நினைப்போருக்கு வாழ்த்து. இறுதியாக எதிரியையும் வாழ்த்த வேண்டும். ஒவ்வொருவரிடத்தும் வினைப்பயன் பதிவுகள் உள்ளன. அப்பதிவுகளை வெளியாக்கி தூய்மைப்படுத்த வேண்டியது இயற்கையின் நியதி. இயற்கை பெரும்பாலும் வேற்று மனிதர் செயலின் மூலமே அப்பதிவுகளை வெளிக்கொண்டு வருகிறது. தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது வெறுப்பு உண்டாகாது. பதிவாக இருந்தது பயனாக முடிந்தது. நமக்கு துன்பம் தருபவர்களையும் எதிரிகளாக நினைப்பவர்களையும் இணைந்து அவர்கள் திருந்த நல்வாழ்வு பெற வேண்டும் என்று மன மகிழ்ச்சியோடு வாழ்த்த வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படி மூன்று தடவை சொல்லும் பொழுது நம்மளால் உதவி செய்ய முடியாவிட்டால் கூட நாம் அவர்களை வாழ்த்து வாழ்களமுடன் என்று வாழ்த்து கூறலாம். கடைசியாக உலக நல வேண்டும். உலக அமைதி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் மன அமைதி பெற வேண்டும். முதலில் தனி மனிதன் அமைதி பெற வேண்டும். தனி மனிதன் அமைதி பெற்றால்தான் உலக அமைதி பெற முடியும். தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி பெற முடியும். உலக தலைவர்கள் மன அமைதி பெற்றால் ஓருலக ஆட்சி பெற முடியும். போர் இல்லாமல், பகை இல்லாமல், பயம் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். மனித குலம் அமைதி அடையும். உலக அமைதிக்காக வாழ்க வையகம் என்று கூறுகிறோம். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க என்று மழை வாழ்த்து கூறுகிறோம். அதாவது ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வரும்போது அந்த மாறி அளவாய் பொழிக என்று கூறும்போது அந்த மழை அளவாக மழை பொழிய வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். அப்போது மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நாம் அதில் கூறுகிறோம். வாழ்க வளமுடன் வாழ்த்து வான்காந்தத்துடன் கலக்கிறது. இந்த வையகத்தை வாழ்த்தும் பொழுது விரிந்து போய் வான்காந்தத்துடன் கலந்து யார் யாருக்கு எந்தெந்த நன்மைகள் வேண்டுமோ அந்த நன்மைகள் வான்காந்தத்திலிருந்து மற்றவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ நாம் உடம்பு சரியில்லாதவர்களை வாழ்த்தும் போது நம் அலை அவர்களுக்கு சென்று குணப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு ஒரு பெண்மணி, அவருக்கு வயது 76 ஆகிறது. அவர்களுக்கு லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது என்று ஆக்சிஜன் மூச்சு விட கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு ஆக்சிஜன் வைத்திருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை ஆக்சிஜனோடு இருக்க வேண்டியது. சாப்பிடும் சமயம் ஆக்சிஜன் எடுத்து அந்த டியூபை எடுத்துக்க வேண்டியது. குளிக்க போகிற சமயம் டியூப் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ராத்திரி வேற ஒரு டியூப் எடுத்து படுத்துக்க போகும்போது வேற ஒரு டியூப் மூலமா அந்த ஆக்சிஜன் அவர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. நான் அவர்களை பார்க்க சென்றிருந்தேன். அப்பொழுது அவர்களுக்காக நான் வாழ்த்து கூறிக்கொண்டிருந்தேன். அவர்களுடைய பெயர் காமாட்சி ராமகிருஷ்ணன். அவர்களை நான் தினசரி வாழ்த்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டு அவர்களை சுற்றி வர காப்பும் போட்டு காப்புகளையும் நான் போட்டு கொண்டு இருந்தேன். அவர்கள் 2015 அவர்களுக்கு இந்த தொந்தரவு இருந்தது. நான் பார்த்தது 2019. அது 2019 நான் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அவர்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி இருந்தார்கள். அது வேற ஒரு பிரச்சனையினால் அவர்கள் அட்மிட் ஆகி இருந்தார்கள். ஆனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்து விட்டு இப்பொழுது அவர்கள் அந்த ஆக்சிஜன் டியூபை எடுத்து விடலாம். ராத்திரிக்குள்ள அந்த ஆக்சிஜனுக்குள்ள டியூபை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அது எனக்கு நான் அவர்களுக்காக வாழ்த்திய வாழ்த்தினால் எனக்கு அந்த மனசு சந்தோஷமாக இருந்தது. அதே போல்
நாம் எந்த காரணத்துக்காக யாரை வாழ்த்த நினைக்கிறோமோ அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோமோ, அதாவது இப்பொழுது மகனுக்கு திருமணம் என்றால் ஒரு நோட்புக்கில் மகனுக்கு திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று ஒரு நோட்புக்கில் ஒரு லாங் நோட்புக்கில் எழுதி கொண்டு வாழ்களுடன் என்று வாழ்களுடன் என்று எழுதி கொண்டு வரும்பொழுது ஒரு பக்கத்திற்கு அது 200 வரிகள் வந்துவிடுகிறது ஒரு நாளைக்குள். அதையே நாம் வாயால் சொல்லிக்கொண்டே எழுதும்போது இரு மடங்காகிறது. இப்ப இரு மடங்கு ஆகும்பொழுது அவர்களுக்கு அந்த வாழ்த்து வேகமாக சென்று அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடிகிறது. அதே போல் நம் வீட்டை சுற்றியும் காப்பு, அருள் பேராற்றல், இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக. அருள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று வீட்டை சுற்றி நாம் வாழ்த்து போடுகிறோம். அதே போல் உற்றார் உறவினர் வீட்டிற்கு வந்து திரும்ப அவர்கள் ஊருக்கு போகும்பொழுது நம் மனத்திற்குள்ளேயே அவர்களை வாழ்த்தி கொண்டு அவர்களை வழி அனுப்புகிறோம். நலமுடன் ஊர் போய் சேர வேண்டும் என்று நாம் வாழ்த்தி அனுப்புகிறோம். நாம் பயணம் செய்யும் பொழுதும் நாம் பயணம் செய்யும் வாகனத்தை சுற்றி காப்பு போட்டுக் கொண்டாலும் நலமுடன் பயணத்தை முடிப்போம். குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளியில் கிளம்பும் போதும் அவர்களுக்கு மனதிற்குள்ளேயே காப்பு போடும் போது வெளியில் போனவர்கள் பத்திரமாக வீடு திரும்புவார்கள். குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டும் பொழுதும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி ஊட்டும் பொழுது அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இந்த அருட்காப்பு தூய காந்த ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்ற எண்ணத்தால் நாம் பயனடைகிறோம். உயிராற்றலின் விரயம் தடுக்கப்படுகிறது, சக்தி பெருகிக் கொண்டே போகிறது. நாம் எடுத்துக்கொண்ட நோக்கம் தடங்கலின்றி நிறைவேறுகிறது. புகழுக்காக இக்காப்பினை கூறாமல் உயிருக்கு உதவியாக ஒரு கருணை செயலாக மனமாற காப்பு போட வேண்டும். என்னுடைய தோழிக்கு இன்னிஸ் சாதனை நாம் செய்யும் பொழுது அவர்களை ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். அதை பார்த்து விட்டு இப்பொழுது அவளும் என்னை பார்த்து வாழ்க வளமுடன் என்று கூறுகிறாள். நான் தினமும் குருஜி டெய்லி கேலண்டர் முன்னால் தினமும் எழுந்தவுடன் சுத்தவெளியே இறைநிலையே சக்தி கொடு என்று சொல்லி நான் என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி ஒவ்வொரு வரியமாக நான் வாழ்த்து கூறுகிறேன். அப்பிறகு என்னுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்து கூறிக்கொண்டே இருக்கின்றேன். மகரிஷின் இந்த குண்டலின் யோகா கற்று எம்மைப்படுத்து வாழ்த்தை இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலன் கிடைக்கும் என்று எண்ணை இந்த நிலைமைக்கு உயர்த்திய மகரிஷி அவர்களுக்கும் இறைநிலைக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த வாழ்த்தின் பயனையும் அதை நாம நடைமுறையில எந்த விதத்துல நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்து பயன்பெறலாம் என்பதையும் மிகச் சிறப்பாக விளக்கினீர்களம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே துரியதவம், 4:45 108 முறை உலக சமாதான வாழ்த்து, 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அவர்கள் சுகா துக்கா என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2 தமிழிலே ஸ்கை ப்ரொஃபசர் அலமேல் அவர்கள் வேதாத்ரியத்தின் முத்துக்கள் 10 என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். அம்மா யாருக்கும் டவுட்டே இல்லை போல இருக்குங்கம்மா.
வாழ்த்தின் பயன் எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்மா. மீண்டும் ஒரு முறை தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குருவம்மாள் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கூட பேசலாம். குருவம்மாள் குருவம்மாள் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துல வருவாங்க. அவ்வா ஒரு நிமிஷத்துல வருவாங்க. வனஜா சுவாமிநாதன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தங்களுடைய கருத்து எங்கள் மனதில் நன்றாக பதிந்தது. வாழ்த்தும் பயணம் நம்ம இதிலே மன்றத்திலே நமக்கு சொல்லியிருக்காங்க, அதை இன்னும் மேலும் நன்றாக விளங்கூறினீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மகரிஷியின் கருத்தை அப்படியே பிரதிபலித்தது. வாழ்க வளமுடன். உங்கள் பணி மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. எல்லாத்தையும் விடம்மா. நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி நீங்க கேலண்டர்ல பார்த்து சொல்றது, இயற்கையா மன்றத்துல நம்ம இதை சொல்றதுதான். எழுந்த உடனே வந்து நம்ம வாழ்த்துறோம், உலகத்தை வாழ்த்துறோம், எல்லாத்தையும் வாழ்த்துறோம். ஆனா நீங்க கேலண்டர் பார்த்து சொன்னது உடல் நலம் இல்லாதவர்களையும் வாழ்த்துறோம். நடைமுறையில எப்படி அத சாதனை கொண்டு வர்றது அப்படின்றத சிறப்பாக விளக்கினீர்கள் அம்மா. வாழ்க வளமுடன். தற்போது நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபஸர் நந்தினி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபஸர் நந்தினி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். நாளை மீண்டும் 2 மணிக்கு இணைப்பில் இணையலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.